வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் நேரடியாக தேவனுடைய செய்திக்காக நாம் கடந்து செல்லலாம். வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது பிசாசு பயங்கரமாய் எதிர்க்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அநேகருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருந்தார். ஆகவே பிசாசு முழுவதுமாக ஆண்டவரை எதிர்க்கக்கூடியவனாகவும் அவரை சேவிக்கிறவர்களை அதிகமாய் தாக்கக்கூடியவனாகவும் அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வேதத்தில் மார்க் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது அங்கே ஆண்டவர் 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கப்பர்நகூம் என்ற இடத்துக்கு அவர் போன பிற்பாடு அவர் ஜெபாலயத்திற்கு அவர் போனார். ஜெபாலயத்தில் போய் அங்கே தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் பிரசங்கித்தார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு அதிகாரம் எப்படி இவருக்கு வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வல்லமையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வேளையிலே அந்த ஜெப ஆலயத்திலே வந்திருந்த ஒருவன் பிசாசினால் அலக்கழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த பிசாசினால் பீடிக்கப்பட்ட அவன் அலறுகிறான். வாசிக்கலாமா? அந்த பகுதியை நாம் வாசிக்க பார்ப்போம். மார்க் 1வது அதிகாரம்
23 வசனத்தில் இருந்து நாம் பார்க்கலாம். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உமை இன்னார் என்று அறிவே, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அவன் சத்தமிட்டான். தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் அதிசயமானவர், அவருடைய வல்லமை பராக்கிரம் உள்ளது, ஆச்சரியம் உள்ளது, மனுஷ அறிவு கேட்டாதது. தேவனுடைய வல்லமை, தெய்வத்துவத்தை யாராலும் மனிதனுடைய சின்ன மூளையில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. இன்றைக்கு எல்லாரும் அப்படி கொண்டு வந்து நிறுத்த பிரயாசப்படுகிறார்கள், நிச்சயமாய் முடியாது. அவர் மகா பெரிய தேவன். அவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார், என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அந்த பரிசுத்தமுள்ள தேவன் ஒளியாயிருக்கிறார். நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். எப்படி ஒரு சூரியன் இந்த உலகம் முழுவதுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதை காட்டிலும் என் தேவனானுடைய மகிமை வல்லமையுள்ளதாக இருக்கிறது, ஆச்சரியமுள்ளதாக இருக்கிறது, பிரகாசம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே எந்த இருளையும் ஊடுருவி பாயக்கூடியதாய் அந்த வெளிச்சம் இருக்கிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சத்தின் தேவனானவர், இந்த வல்லமையின் தேவனானவர் அங்கே தேவனுடைய கப்பர்நகூமிலே ஜப ஆலயத்திலே அங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது, அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், இருளடைந்த ஒரு மனுஷன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனால் அங்கு இருக்க முடியவில்லை. ஏன்? அங்கு வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த வெளிச்சத்திற்கு முன்பதாக இந்த இருளடைந்த மனிதன் இருக்க முடியவில்லை, அவன் கதறுகிறான். ஆகவேதான் கர்த்தருடைய ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த மக்கள் வரும்பொழுது அலறுகிறார்கள், கதறுகிறார்கள், கதறுகிறார்கள். சிலர் சொல்லுவார்கள், எரிகிறது என்று சொல்லுவார்கள், ஐயோ என்னால் இந்த இடத்துல நிற்க முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் தேவனோடு கூட உறவாடுகிறபடியினால், தேவனோடு கூட நடக்கிறபடியினால், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறபடியினால், அவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்து வைக்கிறபடியினால், தேவனோடு கூட ஒரு உறவு அவர்கள் வைத்திருக்கிறபடியினால், தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளே வருகிறது, தேவ வல்லமை அவர்களுக்குள்ளே வந்து தங்குகிறது. ஆகவே தான் ஒரு தேவனுடைய மனுஷன் போகிற இடங்களிலே அங்கே பிசாசினால் நிற்க முடிகிறதில்லை. அங்கே பேசும்பொழுது, தேவனுடைய வார்த்தை பேசும்பொழுது பிசாசு அலக்கழிக்கப்படுகிறான், அங்கே உடைக்கப்படுகிறான், அவனால் இருக்க முடிகிறதில்லை. இங்கே ஒரு தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசமாய் வீசுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வல்லமுள்ள தேவன் கப்பர் நகுமிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அலறுகிறான், ஐயோ ஆண்டவரே, தேவனே, எனக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், ஐயோ என்று அலறுகிறான், கதறுகிறான். ஆம் பிரியமானவர்களே, அசுத்த ஆவி தீய ஆவிகளை விரும்புகிற எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமாய் இருக்க முடியாது, எந்த ஒரு மனுஷியும் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. தீய ஆவிகளை விரும்புகிற மக்கள், அசுத்த ஆவிகளை விரும்புகிற மக்கள் தேவனுடைய பார்வையில் இருக்க முடியாது. அவளுக்குள்ளே இருள் குடிக்கொள்ளும். இருள் என்றால் என்ன எல்லாம் இருக்கும்?
பாவங்களும் அசுத்தமும் நிறைந்த இருதயமாக இருக்கும். ஆகவே அந்த அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருகிறது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் ஐயோ எனக்கு இந்த அசுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இந்த பாபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று யாரெல்லாம் உள்ளத்திலே ஏங்குகிறார்களோ, உள்ளத்திலே வாஞ்சிக்கிறார்களோ, கதறுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர்தான், அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். அதற்காக தான் தம்முடைய பிள்ளைகளை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேலை இந்த வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த இருளடைந்து மனுஷனுடைய வாழ்க்கை அவன் அலறுகிறான். தேவனுடைய பிரகாசத்தை பார்த்து அவனால் பார்க்க முடியவில்லை, அவனால் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை, கதறுகிறான். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை அந்த இடத்துல பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பிசாசு பிடித்த மக்கள் எல்லாரும் அலறுவார்கள், அலறுவார்கள். மோசே தேவனுடைய பர்வதத்தில் 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் போனார். அவர் போய் ஜெபித்து விட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார். ஜனங்கள் மோசையை பார்க்கிறார்கள், அவ்வளவு மகிமையுள்ள பிரகாசம், வெளிச்சம் மோசையினுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பிரகாசமாயிருந்தது, அவ்வளவு பிரகாசம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பிரகாசமாயிருக்கும், வெளிச்சமாயிருக்கும், மறைந்திருக்க மாட்டாது, முடியாது, மறைந்திருக்க முடியாது. தேவன் பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார், வல்லமுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன். அங்கே தேவனுடைய மகிமை அந்த கப்பர் நகும் ஆலயத்திலே பிரவாகித்து ஓடியச்சு. அவன் அலறுகிறான். ஆண்டவர் பார்த்து அதட்டினார், அந்த அசுத்தாவி அதட்டினார், கடிந்து கொண்டார். உடனே அவனை விட்டு ஓடிச்சு அவன் பூரண சுகமடைந்தான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த மனுஷனை போல உங்களுடைய வாழ்க்கை இருளடைந்திருக்கிறதா? பாவத்தினால் நிறைந்திருக்கிறீர்களா? அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது, விடுதலை காண்பாய். இன்றைக்கே, இன்றைக்கே ரட்சண்ய நாள், இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு அனுகிரக காலம். என் ஆண்டவர் அதற்காகத்தான் வந்தார், உன்னை விடுவிக்க வந்தார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உன்னை மீட்கும்படியாக, உனக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆகவே அவருடைய சன்னிதானத்தில் வா, அவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் பாருங்கள், வேதத்தில் சொல்லு, 2 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, 14வது வசனம், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை தேவன் பிரகாசிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். தீய ஆவிக்கு இடம் கொடுக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. பாருங்கள், ஆதியாகமம் 3வது அதிகாரம் அங்கே பார்க்கும் பொழுது ஆதாமைய ஏவாளையும் ஆண்டவர் மண்ணினால் உருவாக்கி தம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய சாயலிலே உருவாக்கி அதே வெளிச்சம் அதே மகிமை நிறைந்த ஒரு மனிதனாக அவன் ஏதேன் தோட்டத்திலே அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது, வெளிச்சமுள்ளதாக இருந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தன்னுடைய மகிமையை அவன் இழந்தான், தன்னுடைய ஒளியை அவன் இழந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால இருள் வந்து அவனை கவ்விக்கொண்டது. இப்பொழுது அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். தேவன் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் இருக்கிற இடத்துல இருள் குடிக்கொள்ளும், இருள் இருக்கிற இடத்துல பாவம் இருக்கும், அந்யோன்யமாய் இருக்கும். பாவம் செய்கிற மனுஷன் ஐக்கியமா இருளிலே ஐக்கியமா அவன் ஒன்றுபட்டு போவான். ஆனால் தேவனோ வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். அவன் ஏன் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும்? ஏதேன் தோட்டத்திலே முன்பு இருந்ததை போல் இருக்கலாம் அல்லவா? அவன் தன்னுடைய மகிமையை இழந்து போனான், வெளிச்சத்தை இழந்து போனான், இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. இப்போ இருளின் மகனாக அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான், ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். தேவனை பார்க்க அவனுடைய கண்களால் முடியவில்லை, ஒளிந்து கொண்டான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போகிறாயா? திரும்பு, தேவனுடைய சமூகத்துக்கு திரும்பு, இந்த வேதாகமத்துக்கு திரும்பு, தேவனுடைய சன்னிதானத்துக்கு திரும்பு. தேவன் உன்னை பிரகாசிப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 6:5 நாம் பார்க்கிறோம், ஏசாயா தேவனுடைய மகிமையை கண்டான். ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அங்கே பரிசுத்தமானவரை அவன் பார்க்கிறான். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற அந்த பரிசுத்தரை அவன் தரிசித்த பொழுது அவன் தன்னுடைய நிலைமையை பார்க்கிறான். ஐயோ, ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், ஐயோ, நான் அசுத்தம் நிறைந்த மனுஷன். அவன் கதறுகிறான், அழுகிறான். அப்படி அவன் அழுத பொழுது, அவன் தன்னை பாவி என்று உணர்ந்த பொழுது தேவன் இறங்கி வந்து அவனை சுத்திகரித்தார், அவனை விடுதலை ஆக்கினார், பாவத்திலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலை. இன்றைக்கு உனக்கு அந்த விடுதலை தேவை. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 20வது நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டிலே உலகம் பல்வேறு விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது பாவத்தை நோக்கி. உலகம்
பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு விடாமல் பாவம் துரத்தி கொண்டிருக்கிறது, இருள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீ ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடிக்கு, தேவனுடைய மகிமையை பார்க்க கூடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தை நீ காணக்கூடாதபடிக்கு பாவம் துரத்தி கொண்டே இருக்கிறது, உலகம் துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த ஏசாயா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், அவர் கதறினார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், ஐயோ நான் பாவி என்று அவர் அழுகிறார். தேவன் அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாயா அவனுடைய நாவை தொட்டார். இது தொட்டதினால் நீ சுத்தமானாய் என்று அவனை பரிசுத்தப்படுத்தினார். உன்னையும் தேவன் பரிசுத்தமாய் மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய சாயலை இழந்த உன்னை தம்முடைய சாயல கோப்பாய் மாற்ற தேவன் உனக்கு உன்னை விரும்புகிறார். பரிசுத்தமாய் மாற்ற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராயால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தத்தை நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஒரு முறை மார்ட்டின் லூத்தரிடம் பிசாசு வந்து பேசினான். மார்ட்டின் லூத்தர், நீ பயங்கரமான பாவி என்பதை உனக்கு தெரியுமா என்று சொல்லி மார்ட்டின் லூத்தரிடம் வந்து சாத்தான் பேசினான். உடனடியாக மார்ட்டின் லூத்தர் சொன்னார், நிறுத்து, அதை நீ சொல்ல தேவையில்லை, நானே சொல்லுகிறேன். நான் பாவி என்பதை, நான் பயங்கரமான பாவி என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். உடனே சாத்தான் சொன்னான், அப்படியானால் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? பாவிக்கு என்ன கதி நேரிடும் தெரியுமா என்று சொன்னபொழுது மார்ட்டின் லூத்தர் சொன்னார், தெரியும், கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே வந்து அவர் பலியாகி தம்முடைய இரத்தத்தை எல்லாம் எனக்காக சிந்தி பாவியாகிய என்னை மீட்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்திருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்வார், என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க எனக்கு உதவி செய்வார். ஆகவே இன்றைக்கும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வரும்பொழுது சாத்தான் உங்களை கிறிஸ்துவண்டை வரவிடாமல் நெருக்கிக் கொண்டிருப்பான். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கூட பழைய பாவங்களை குத்தி குத்தி அவன் காண்பிப்பான். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதாக. ஆம், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஏசாயாவை தொட்ட ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தொடுவார். உடைய வாழ்க்கை பிரகாசமாகும், இருளடைந்திருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். மோசே தேவனுடைய பர்வதத்துக்கு போனான், தேவனோடு கூட காத்திருந்தான், அவனுடைய முகத்தை பார்க்கும்பொழுது பிரகாசம், தேவனுடைய மகிமை உன்னை மூடும். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி நீ பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா தேவனுடைய சமூகத்தில்? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாக்குங்க, ஆண்டவரே இருளடைந்து போயிருக்குதப்பா, பிசாசு ஆண்டவரே என்னை நெருக்கி கொண்டிருக்கிறான், ஆசீர்வாதத்தை காண முடியாதபடிக்கு, தேவனுடைய வல்லமையை காண முடியாதபடிக்கு, தேவனுடைய மகிமையை காண முடியாதபடிக்கு, தேவனுடைய ரட்சிப்பை காண முடியாதபடிக்கு, ஆண்டவரே இந்த சத்துரு என்னை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சேற்றிலே அமிழ்த்துகிறானே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கூப்பிடுவாயா? எல்லா கண்களும் மூடி ஜெபிப்போம். நல்ல தேவன், நல்ல தேவன், உனக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார், தம்முடைய மகிமையெல்லாம் அவர் துறந்து வந்திருக்கிறார், இந்த உலகத்தில் வந்து உனக்காக பாடுகளை பட்டிருக்கிறார், உனக்காக வேதனைகளை அடைந்திருக்கிறார், எத்தனை அவமானங்கள் நிந்தனைகளை அடைந்திருக்கிறார், உன்னை உயிர்ப்பிக்க, உன்னை வெளிச்சமாக்க, உன்னை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ண, எழுந்து போன ஆசீர்வாதங்களை இரண்டு மடங்காய் கொடுக்க என் தேவன் இந்த வேளையில் வந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஓ நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த கப்பர் நகுமிலே ஜெபாலயத்திலே ஆண்டவரே நீர் போய் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அந்த இருள் அடைந்த ஒரு மனுஷன், ஆண்டவரே பிசாசு பிடித்த மனுஷன், அவன் கதறி ஆண்டவரே எனக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லி அவன் கதறினான். ஆம் ஆண்டவரே, இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஓ விடுதலை வேணுமே, ஆசீர்வாதம் இல்லையே, குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறதே, ஓ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை தருவீராக, பாவத்திலிருந்து விடுதலை தருவீராக, அசுத்தத்திலிருந்து விடுதலை தருவீராக, வெளிச்சம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே சமூகத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஒரு ஜெப வீரர்களாய் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மோசே அப்படி ஜெபித்தான், அவருடைய ஆண்டவரே அவனை பிரகாசிக்க செய்தார் ஆண்டவரே. ஓ இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கை பிரகாசமாக்க வல்லவராய் இருக்கிறீர். ஓ ஏசாயா உம்மை நோக்கி பார்த்தபோது, ஓ ஏசாயா தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது, ஐயோ நான் அசுத்த உள்ள உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி ஜெபித்த போது ஏசாயாவை தொட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கும் அந்த விதமாக உம்மை நோக்கி பார்த்து, ஓ தங்களை உணர்ந்து தங்களுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஆண்டவரே அறிவிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஓ கர்த்தர் இறங்கி அவரை தொடுவீராக ஆண்டவரே. ஒரு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, எழுந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஓ ரெண்டு மடங்காய் தருவீராக. ஓ இப்பொழுது பிசாசின் பிடியினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா இருளின் ஆவிகள் வெளியேறட்டும், மந்திர ஆவிகள் வெளியேறட்டும், ஓ எல்லா பில்லி சூனிய ஏவல் செய்வினை ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஓ இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடிக்கு, ஓ தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், எல்லா வான மண்டலத்திலும் பொல்லாத சேனைகளுடைய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்யும், தொடர்ந்து வழிநடத்தும், பலப்படுத்தும், எல்லாவற்றும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஓ ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆசீர்வாதங்களை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தெரியப்பட்டுள்ளது. எங்கள் முகவரி delministry@gmail.com, எங்கள் தொலைபேசி எண் 9940746412, 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